சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் தோனி காலடி எடுத்து வைத்தபோது அரங்கமே ரசிகர்கள் கோஷத்தால் அதிர்ந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 ஒருநாள் போட்டி கொண்ட தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸில் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. ஆரம்பத்திலேயே கோலி உட்பட முன்னணி பேட்ஸ்மேன்கள் நடையை கட்டிவிட்டனர். இந்த நிலையில் மிடில் ஆர்டரில் தோனி களமிறங்கினார். அணி மோசமான சூழலில் இருந்தபோதுதான் அவர் களமிறங்கும் நிலை இருந்தது. சேப்பாக்கம் மைதானத்திற்குள் பேட்டுடன் தோனி காலடி எடுத்து வைத்ததும் மைதானமே அதிர்ந்தது. ரசிகர்கள் கரகோஷம், ஓ என்று ஆர்ப்பரிப்பு, விசில் சத்தம் என மைதானத்திற்குள் வங்கக்கடலே வந்துவிட்டதை போன்று பேரிரைச்சல் எழுந்தது. தோனி பிச் வரை நடந்து வரும் வரையிலும் இந்த சத்தம் ஓயவில்லை. இதை கவனித்த பிசிசிஐ தனது ட்விட்டர் பக்கத்தில் சென்னைக்கு மன்னன் திரும்பிவிட்டார் என்ற வாசகத்தை எழுதி தோனிக்கு சென்னை ரசிகர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பை வீடியோ காட்சியாக வெளியிட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் தோனி 2 வருடங்களாக சிஎஸ்கே அணி தடை செய்யப்பட்டிருந்தது. எனவே சென்னையில் தோனி களமிறங்குவதை பார்க்கும் வாய்ப்பை ரசிகர்கள் தவறிவிட்டனர். இந்த ஆவேசத்தை பிரம்மாண்ட வரவேற்பு மூலம் நேற்று வெளிப்படுத்தினர் ரசிகர்கள். ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தோனி முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டார். ஆரம்பத்தில் மெதுவாகவும் பிறகு அதிரடியாகவும் காட்டிய தோனி அரைசதம் கடந்து அணியின் அபார வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். தோனி களத்தில் நின்று அணியை மீட்டெடுத்த போது தோனி தோனி என்று கோஷங்களை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தினர் சென்னை ரசிகர்கள். மும்பைக்கு சச்சின் கோஷம் என்றால் சென்னைக்கு தோனிதான் என்று சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் மெய்சிலிருக்கிறார்கள்.